Welcome to Abhi's recipe. இன்னைக்கு வந்துட்டு டைப்பர் ரேஷ் பத்தின சில இன்ஃபர்மேஷன் தான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டு போறேன். முதல்ல டைப்பர் ரேஷ் எதனால வருது அப்படிங்கறத முதல்ல பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வெட் ஆகறதுனால நீங்க எவ்வளவு காஸ்ட்லியான டைப்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது எவ்வளவு காஸ்ட்லியான டைப்பர்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, அது எவ்வளவு வந்து அப்சர்வ் பண்ணாலும் சரி, யூரினை வந்து எவ்வளவு அப்சர்வ் பண்ணாலும் சரி, ஆனா சம் மாய்ஸ்சர் வந்து ஈரப்பதம் வந்து கண்டிப்பா குழந்தையோட இதுல இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதனால்தான். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் வந்து டைப்பர்ஸ்லேயே வந்து மோஷன் போயிடுவாங்க. அந்த டைமில் யூரின் வந்து எப்போ வந்து மோஷன் கூட மிக்ஸ் ஆகும்போது அதுலேருந்து வர பாக்டீரியா வந்து அமோனியாவை ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இதனால சிவியர் ரேஷ் வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் வந்து இதனால தான் இருக்குது. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட் யூரின் அண்ட் மோஷன் போகிறதுனால. இது ஜென்ரலாக வந்து குழந்தைங்க பிறந்ததுலேருந்து ஒரு 4 to 5 months வரைக்கும் இது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து வெட் ஆகிறதுனால கண்டிப்பாக நம்மளுக்கு டைப்பர் ரேஷ் வரக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டைப்பர்ஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்தாலும், நீங்கள் டைட்டாக வந்து போட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு நம்ம ரொம்ப லூஸாகவும் போடக்கூடாது, ரொம்ப ரொம்ப டைட்டாகவும் போடக்கூடாது. ஸோ டைட்டாக போட்டால் கூட இந்த மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின், ஏற்கனவே பேபியோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். இதுவே ரொம்ப சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா சின்ன சின்ன இதுக்கு கூட டைப்பர் ரேஷ் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியூ கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறதுனால. எப்போவுமே வந்து புது துணி குழந்தைங்களுக்கு பிறந்த குழந்தைங்க போடக்கூடாதும்பாங்க. புது துணியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கை மாதிரி வந்திருக்கும், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஸோ அதனால வர்ற இன்ஃபெக்ஷன் கூட இருக்கலாம். ஸோ புது துணி எப்போ வாங்கினாலும் சரி, அது குழந்தைங்க வளர்ந்து வந்தாலும் சரி, புது துணி அப்படியே போடாமல் எப்போவுமே ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் போடணும். ஏன்னா அதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஸ்டிக்கர் எடுத்துட்டாலுமே அதில் இருக்கிற கம் இருக்கும். ஸோ வந்துட்டு எப்போவுமே நியூ ட்ரெஸ்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் குழந்தைங்க போடுங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் துணி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், டைப்பர் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த துணி கூட நம்ம வந்து யூரின் மோஷன்லாம் போயிட்டாங்கன்னா எப்படி வாஷ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாஷ் பண்ணும்போது நீங்கள் டெட்டால் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டெட்டால் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் 2-3 தடவை தண்ணியில் நல்லா அலசணும். டெட்டால் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல பட்டாலே வந்துட்டு சில எரிச்சல் இரிட்டேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ குழந்தைங்க ஸ்கின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறதுனால ஸோ டெட்டால் யூஸ் பண்ணிட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு குழந்தைங்க மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அதை 2-3 வாட்டி நல்லா தண்ணியில் அலாசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். துவைக்கிறதுக்கு வந்து ரொம்ப மைல்டு சோப் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர். சில குழந்தைங்களுக்கு ஃப்ராக்னன்ஸ் இருக்கிறது வந்து ஒத்துக்காது. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டாலே வந்து கண்டிப்பாக டைப்பர் ரேஷ் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டைப்பர் ரேஷ் வந்துச்சுன்னா எந்த மாதிரிலாம் இருக்கணும்னா ரெட்னஸ் இருக்கும், அப்புறம் டைனி பிம்பிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும் சுற்றி அந்த அஃபெக்டட் ஏரியாவில், இல்லைனா வந்து தோல்லே வந்து நல்லா பீல் ஆகிற மாதிரி வந்துடும், தோல் உறிஞ்சி வந்துடும், பிளட் வர்றதுக்கு கூட ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஏன்னா ரொம்ப சிவியர் ரேஷ் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கூட ஆகலாம். வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு க்ளீனாக வச்சுக்கணும் அந்த ஏரியாவை, எப்போவுமே வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும். டைப்பர்ஸ் வந்து ரேராக யூஸ் பண்ணுறது பெட்டர். அப்புறம் ஆஃபன் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும், ஆஃபன் டைப்பர்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். டைப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணும்போது நல்ல ஒரு க்ளீன் கிளாத், சாஃப்ட் கிளாத் வச்சு நல்ல தண்ணி இருக்கிற கிளாத்தாக பார்த்து நல்லா தொடச்சி விட்ருங்க வீட்டில் இருக்கும்போது. சப்போஸ் நீங்கள் வெளியே போகிறீங்கன்னா வைப்ஸ் யூஸ் பண்ணலாம். வைப்ஸ் வந்துட்டு ஆல்கோஹால் இல்லாததாக பார்த்து வாங்கிக்கோங்க. வைப்ஸ் அவாய்ட் பண்ணுறது கூட பெட்டர் தான், ஏன்னா துணி தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அவாய்ட் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் நீங்கள் வைப்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாக வச்சுருக்கணும், ட்ரையாக வச்சுருக்கணும் அந்த ஏரியாவை, அப்போ தான் வந்துட்டு டைப்பர் ரேஷ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அப்புறம் இன்னொரு வந்து என்னென்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து டைப்பர்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் டைப்பர் போடுறதுக்கு முன்னாடி கோகோனட் ஆயில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு போட்டுவிட்டு அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் வந்து நல்லா தொடச்சி விட்டுட்டு நல்லா வந்துட்டு நீங்கள் கோகோனட் ஆயில் வந்து அப்ளை பண்ணி விட்டுடலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு மாய்ஸ்சரைசர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் ரேஷ் இருந்துச்சு அப்படின்னா, ரொம்ப ரொம்ப சிவியராக ரேஷ் இருந்துச்சு அப்படின்னா கடுக்க நான் வந்து கடைசியில் பிக்சரில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் ஏற்கனவே வந்து உரை மருந்தில் வந்து போட்டிருக்கேன். ஸோ கடுக்காவை நல்லா வந்து உரசி
அதை டைரக்டாக எடுத்து அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதை வந்து நீங்கள் ஒரு 3 டேஸ்க்கு வந்து இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரேஷ் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா இது பண்ணலாம். 3 டேஸ் வந்து கண்டினியூஸாக எப்பப்பெல்லாம் வெட் பண்ணுறாங்களோ அப்பப்பெல்லாம் வந்து க்ளீனாக தொடச்சிட்டு இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இருந்த தடமே இல்லாமல் போயிடும். ரெண்டே ரெண்டு ரெமெடி தான் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோக்கனட் ஆயில் முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டும் நீங்கள் கோக்கனட் ஆயில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக ரேஷஸ் வரவே வராது. சப்போஸ் ரொம்ப சிவியராக ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடுக்காக போடலாம். கடுக்காக வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஹோம் ரெமெடி, அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, பெரியவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அபிஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது டைப்பர் ரேஷ்க்கு வேறு ஏதாவது ஹோம் ரெமெடி இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேர் பார்த்து இதை தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.